ஸோ ஹேஹ்ஸ் நான் உங்க இடத்துல இருந்த அந்த பாணி ஸோ இன்றைக்கி ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் முன்மைகள் அதாவது இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து விக்கிரக வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இன்றைக்கி அந்த பதிவு வந்து முடியப் போகுது ஒரு சில முக்கியமான குறிப்புகளோடு இன்றைக்கி வந்து அந்த பதிவை நம்ம முடிக்கப்போம் யா ஓகே ஸோ முந்தைய மூன்று பதிவுகளுக்கு மேலதாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விக்கிரக வழிபாடு எதற்காக எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாமே வந்து ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் ஓஷோ அவர்கள் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் ஸோ அதை நம்ம அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழனும் எழுந்திருக்கும்னு நம்புகிறேன் இஸ்லாமியர்கள் உருவ வழிபாடு செய்வதில்லையே அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு ஞான பாத்திரிக்கும் போக முடியாதா இறைவன் அப்படிங்கிறவர் வந்து எல்லையற்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய உருவமற்ற ஒருவராச்சே ஸோ அந்த அவர்களால் அந்த ஒரு நிலையை அடைய முடியாதா விக்கிரகத்தை வைத்து அந்த உருவ மற்ற ஒரு தன்மைக்கு போகலான்னு சொன்னீங்களே இப்போ இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்நேரத்துக்கு உங்களுக்கு எழுந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு அதிலிருந்து பதிலாகவே ஆரம்பிக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து உருவ வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மைதான் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த உலகில் இஸ்லாமியர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் நோக்கி தொழக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது காபா நோக்கி தான் அவர்கள் தோல்வாங்க அப்போ இவர்களுடைய முழு மனதோடு இவர்களுடைய மூன்றாவது வழி சக்கரத்தில் கவனத்தை வச்சு அவர்கள் எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது காபாக்கு தான் போகிறாங்க ஸோ ஏதோ ஒரு வழி ஒன்றா விக்கிரகத்தின் வழியாகவோ இல்லை அந்த காபாவின் வழியாகவோ அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினோடு அவர்கள் கலக்குவதற்குண்டான அந்த ஒரு முறையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தான் உள்ளார்கள் அப்படி இல்லாமல் இந்த மூன்றாவது வழி சக்கரத்தை வச்சு இவர்களுடைய கவனத்தை அந்த இடத்துல வச்சு அந்த எல்லையற்று பறந்து விருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இறைத்தன்மையோடு கலக்காமல் சும்மா அவர்கள் தொழுகை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த விதமான பயணமும் இல்லை அவர்கள் தொழுகை செய்கிறார்கள் அவர்கள் தான் அதனால் ஏற்படக்கூடிய பலன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் வந்து அந்த இடத்துல கிடைப்பது அப்படிங்கிறது கிடையாது அப்போது ஒரு கண்ணனுடைய உருவச்சிலை கண்ணன் என்ன சொல்கிறாராம் இறைவன் கண்ணன் என்ன சொல்கிறாராம் என்னுடைய பாதத்தில் என்னுடைய சிலையினுடைய பாதத்தில் கவனத்தை வைத்து வழிபடுங்கள் அப்படிங்கிறாராம் ஏன்னா கண்ணனுக்கு நல்லா தெரியும் இறைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஏது உருவமற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி அந்த உருவமற்ற தன்மை அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு விளக்கி சொல்லி அதை வந்து அவர்கள் வந்து முழுமையாக அந்த ஒரு ஈடுபாடோடு அவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிரமம் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரிவதில்லை அதனால் அந்த சிலை வழிபாட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னது உண்டு அப்படிங்கிற ஓஷம் இப்போது முகமது நபியினுடைய சிலையோ இல்லை உருவமோ எந்த இடத்துலையும் இல்லை இந்த சிலை வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவதனால இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழி வந்த பிறகு யாராவது ஒரு ஞானியினுடைய சமாதியில் போய் பூக்கள் போட்டு அவர்களை வந்து வழிபட்டு வருவது அப்படிங்கிறது இன்றளவும் வழக்கமாக இருந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தவிர இது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம் அவன் வழிபடுவதற்கு ஏதோ ஒரு ஏதுவான ஒரு வழி அப்படிங்கிறது வந்து உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறது மனிதனுடைய ஒரு குணம் ஆனால் ஓஷோ எப்படி சொல்கிறார் பாருங்கள் முகமது நபியினுடைய ஒரு சிலை ஒரு மனிதனுக்கு உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கத்தை காட்டலும் ஒரு சமாதி ஒரு காலத்திலும் உண்டு பண்ணுவது கிடையாது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும் அந்த சமாதி அப்படிங்கிறது அங்கே நீ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதனால் உங்களுடைய அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படி உடைய ஆரம்பிக்கும் அப்போ முகமது நபிகள் வந்து சிலை வழிபாடு கூடாது உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்னார் அப்போ அது அது ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னது தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவர் சொன்னதும் சரி தான் ஆனால் அவர் சொன்னது யாருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது பத்தில் ஒருத்தருக்கு சரியாக இருக்கும் ஏன்னா எந்த விதமான ஒரு உருவத்தை உருவத்தினுடைய துணை இல்லாமலும் இறைத்தன்மையை முழுக்க முழுக்க உணரக்கூடிய திறன் பத்தில் ஒருத்தருக்கு இருக்கும் அவர்களுக்கு அது சரி நூற்றில் ஒருத்தருக்கு இருக்கலாம் லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கலாம் கோடியில் ஒருத்தருக்கு இருக்கலாம் அந் அது எந்த கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒருத்தருக்கு அவர் சொன்னது சரி பாக்கி இருக்கக்கூடிய கவுண்ட் என்ன பண்ணுவாங்க அவர்கள் அந்த வழிபாட்டை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் அதனால் ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிறது இருக்காது அப்போது நபிகள் நாயகம் சொன்னதார்படி அந்த எந்த விதமான ஒரு உரு வழிபாடு இல்லாமல் அந்த இறைத்தன்மையோடு கலக்கக்கூடிய அந்த திறன் பெற்றவர்களுக்கு புத்தர் தேவையில்லை நபிகள் தேவையில்லை கண்ணபரான் தேவையில்லை கிறிஸ்து தேவையில்லை யாரும் தேவையில்லை எந்த விதமான மத நூட்களும் எந்த ஒரு கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவர்களுக்கு தேவையில்லை ஆல்ரெடி அந்த எண்டு ப்ராசஸ்க்கு அவங்க போயிட்டாங்க அதை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழி தெரிஞ்சு போச்சு அவங்க ரீச்சும் ஆகிட்டாங்க இவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த எந்த கோட்பாடுகளுக்குள்ளாகவும் யாரையும் வந்து வழிபட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பாக்கி இருக்கவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தான் மெஜாரிட்டியான குரூப் அந்த இடத்துல தான் இருக்குது அப்போது ஒரு சிலை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டான அந்த ஒரு 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 குரோத் இருக்குது தெரியுமா அது வந்து ஒரு சமாதியோ இல்லை யாராவது ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல சிறந்த ஒரு நிலையில் வாழ்ந்திருப்பார் ஒரு மனிதர் அவரோடைய சிலை வந்து எதிர்காலத்தில் வாழ்ந்த வழிபட்ட ஒரு இதாக வழிபட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க கொடுப்பது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலை வடித்தவருக்கு பார்த்திங்களா இப்போ நம்மளுடைய சித் சித்தர் சித்தர்களாகட்டும் தெய்வங்களாக நம்ம சொல்லக்கூடியவர்களாகட்டும் இப்போ புத்தர் மகாவீரர் இவங்க எல்லாமே அவங்க எல்லாமே அந்த சித்த இதுக்குள்ளே வரக்கூடியவர்கள் தான் அப்போ இவர்கள் எல்லாமே ஆல்ரெடி அந்த இறைத்தன்மையோடு போய் கலந்துட்டாங்க அவர்களை மேலே ஃபோக்கஸ்டாக வச்சு அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்களுடைய உருவம் தான் இல்லை ஆனால் அவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கார்கள் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் அங்கே கொண்டே வச்சோம்னா அவங்களுடைய தன்மைக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படி நீ ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக போகிறத விட்டு போட்டு இப்போ தான் வந்தவங்க அவங்க எந்த நிலையை அடைஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் நீ ஒரு நம்பிக்கையில் வச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறவங்க மேலே உன்னோடைய கவனத்தை வச்சு என்ன பலனாக போகுது அதனால் உனக்கு ஃபாஸ்டான ஒரு குரோத்தோ அந்த முழுமை அடைவாய் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஊர்ஜிதமும் கிடையாது ஸோ அதனால் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடியதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நாத்திகவாதிகள் ஆகட்டும் இல்லை இந்த சமயத்தை வர ஆகட்டும் விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறவங்க மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் மேலோட்டமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதில் அதில் மாற்றுக்கிறத நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளூரை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது காலம் காலமாக இந்த விக்கிரக வழிபாட்டை செய்தே தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடைந்தவர்களோடைய எண்ணிக்கையே ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஞானியர்களே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த விக்கிரக வழிபாட்டின் மூலமாகவே சென்று அந்த இறைத்தன்மையை அடைந்தவர்களாக அவர்கள் என்றைக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் ஏதோ ஏதோர் வகையில் ஒரு வகையில் எல்லா சமுதாயமும் இந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு அவர்கள் உள் வந்தவர்களாகவே இருப்பாங்க ஆனால் ஒரு நூறு இரநூறு வருஷம் முந்நூறு தான் பார்க்கும் பொழுது இந்த சிலை வழிபாடு வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயம் மாதிரியே வந்து பேசுபடு பொருளாக மாறிடுது அது வந்து வெறும் ஒரு கல் தான் அது வந்து ஒரு வீண் சுமை அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ மெனக்கெட்ணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்றுகள் மேலோங்கி வந்துக்கிட்டே இருக்குது ஓஷோ சொல்கிறார் நல்ல ஒரு புத்திசாலி சிலை வழிபாடு வேண்டாம்னு சொல்லவே மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிங்கிறார் ஓஷோ பிகாஸ் அவனுக்கு தெரியும் அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியும் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியும் அப்போ அந்த பொருளுக்கு பயன்பாடு இருக்குங்கிற ஒரு காரணத்தினால அதையும் பயன்படுத்தவும் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அவன் அதை வேண்டான்னு சொல்லவே மாட்டான் அப்போ அது தெரியாத இந்த அறகுறையை எங்கேயோ நடுவில் போய் நின்றுக்கிட்டு தன்னுடைய கோட்பாடுகள் சரின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து மேம்போக்காக பேசுறதுலாம் நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளரவங்க ஆழ்ந்த ஆழக்கால் வச்சு பார்த்துருப்பாங்களா அதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க இவர்கள் தான் சிலை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு உண்மையாலுமே இறைவனால என்னென்னு தெரியாது இறை தன்மையினாலும் என்னென்னு தெரியாது கோயில் எதுக்கு சிலை எதுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது ஆனால் பேச்சு மட்டும் ரொம்ப ஒழுக்கமாகவும் யோகியமாகவும் இருக்கும் சரிங்களா அதை நம்பி நிறைய பேர் பின்னாடி போகக்கூடிய ஆட்களும் உண்டு ஸோ அப்போ அந்த விஞ்ஞான ரீதியாக இல்லை அறிவியல் ரீதியாக இந்த சிலை வழிபாட்டிற்கு உண்டான அந்த முக்கியத்துவம் வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்க செய்வோமே தவிர ஒரு காலத்திலும் அதை புறம் புறந்தள்ளிவும் மாட்டோம் தேவையில்லாத பேசவும் மாட்டோம் அப்போ சிலை வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன எப்படி அந்த வழிபாடுங்கிறது நடக்கணும் நம்மளுடைய இருதயம் அந்த சிலையினுடைய இருதயத்தோடு கலக்கணும் அப்போ நாமும் இந்த இடத்துல இருக்க மாட்டோம் சிலையும் அந்த இடத்துல இருக்காது நம் முழுக்க முழுக்க அந்த இறைத்தன்மையோட நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது போய் கலந்துருக்கும் இதுதான் உண்மையான ஒரு வழிபாட்டின் முறை ஒரு ஆள் வந்து நாற்பது வருஷமாக சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கார் நாற்பது ஐம்பது வருஷமாக சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கார் தன்னுடைய மகனையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார் இப்போ மகன் கேட்குறான் அப்பா நீங்களே இத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் பெருசாக ஒரு முன்னேற்றமும் இல்லை நீங்கள் என்னடானா இப்போ என்னையும் கூப்பிட்றீங்க இப்போ நாங்கள் வந்து என்ன ஆக போகுது நீங்கள் பண்ணி ஒரு பயனும் இல்லை இப்போ நான் வந்தால் மட்டும் என்ன ஆகிற போதுன்னு அவங்க கேள்வி கேட்குறான் இப்போ அந்த அப்பாவுக்கு பதில் இல்லை இப்போ அந்த அப்பாவுக்கு பதில் இல்லை இப்போ நல்லா பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஈசாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையிலேருந்து ஒரு கதை யோசை சொல்கிறாரு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது தான் அந்த சிங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மிருகங்கள்கிட்ட எல்லாமே இந்த காட்டில் நான் நான் தானே ராஜா என்னை விட பெரியால் இல்லை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குமா இப்போ முதல்ல ஒரு கரடையை கேட்குதான் அடுத்து ஒரு சிறுத்தை கேக்குதான் எல்லாமே நீங்கள் தான் பெரிய ராஜா உங்களுக்கு மீறி யாருமே இல்லைன்னு எல்லாம் சொல்லுதான் அப்படி போகும்பொழுது எதிர்பாராக ஒரு பெரிய ஒரு யானை வருது அந்த யானையை குறுக்கணுன்ட்டு அந்த காட்டில் பெரிய ராஜா நான் தான் என்னை மீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு அந்த யானை ஒன்றுமே பேசலை அந்த சிங்கத்தை தாளாக்காக அப்படி துதிக்கீடு தூக்கி சூற்றி ஒரு அட்டி ஒரு வீசு சிங்கம் தூரமாக போய் தோமுன்னு ஊடும்போது சொல்லு அது அட்டிபட்டு இப்படியே மெது வந்திருக்கும் போது உனக்கு சொல்கிறக்கு விருப்பம் இல்லை அது பதில் தெரியலன்னா இல்லைன்னா சொல்லியிருக்கலே என்னை எதுக்கு இப்படி தூக்கி போட்ட அப்படின்ச்சா அந்த சிங்கம் கோஷம் என்ன சொல்கிறன்னா இந்த யானை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிங்கத்திற்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சிங்கத்தை காட்டிலும் அதுக்கு பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்போது யார் ஒருவனுக்கு வழிபாடு சரியாக செய்யத் தெரிகிறதோ நல்லா புரிஞ்சுக்கேன் யார் ஒருவனுக்கு வழிபாடு சரியாக செய்யத் தெரிகிறதோ அவன் யார் நின்று கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவனுடைய கண்களும் அவனுடைய உடலும் அவனுடைய வாழ்நாளும் பேச்சும் செய்கையும் நடத்தையும் எல்லாமே அதற்குண்டான வெளிப்பாடாக அமைந்துவிடும் அப்போ அவன் நின்று யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்குன்னு பதில் சொன்னான் அவன் அவன் குழப்ப பார்த்துட்டு இருப்பான் இவனுக்கு இதனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையே வந்து பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிடும் அப்போ அந்த நாற்பது வருஷமும் அவங்க அப்பா சரியான முறையில் வழிபாடு செய்திருந்தார் அப்படின்னு சொன்னால் மகனுக்கு அந்த அப்பாவுனுடைய வாழ்நாளே ஒரு எடுத்துக்காட்டாக போயிருந்திருக்கும் அந்த கேள்வி எழுவதற்குண்டான வாய்ப்பே அந்த இடத்துல அமையாமல் இருந்திருக்கும் அது இல்லாமல் வெறும் கல்லை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து பூ கொடுத்து எல்லாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு சும்மா நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு உங்கள் உங்கள் கையில் பயன் இல்லை உங்கள் கையில் அந்த சிலை இருக்குது உங்களுடைய பூஜை முறைகள் இருக்குது ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பயன் விளைவு இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல எதுவுமே இருக்கவே இருக்காது ஒரு சட்டை இருக்குது சட்டை எடுத்து ஆணியில் மாற்றுறோம் இல்லை ஒரு மூளையில் மாற்றுறோம் இப்போ அந்த ஆணியோ அந்த மூளையோ அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம எங்கேயாவது ஒரு நாற்காலியில் போடுவோம் இல்லை வேறு எங்கேயாவது கதவு மாட்டுவோம் இந்த மாதிரி மாட்டிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ இந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து அந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இல்லை ஒரு ஆணி அதுதான் அந்த விக்கிரகம் அப்படிங்கிறது இந்த சட்டை தான் வழிபாடு இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டையை மாட்டினோன்னு அந்த 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 வழிபாடு சரியாக பண்ணும்பொழுது அந்த சட்டையை கொண்டு போய் ஆணியில் மாட்டினோன்னா அந்த மூளையோ இல்லை அந்த ஆணியோ மறைஞ்சு போயிடுது அந்த இடத்துல அந்த சட்டை மட்டும்தான் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சட்டையை கொண்டு போய் மாட்டுறக்கு முன்னாடியே அந்த மூளையை பார்த்துட்டு இல்லை ஆணையை பார்த்துட்டு ஏ இது என்னடா இது செவத்துக்கு எடுத்து போடுச்சு இதை ஒன்று இது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்க உங்கள் கண்ணுக்கு எது மட்டும் தெரியுது அந்த வெறும் செலை மட்டும் தெரியுது அது உங்களுக்கு பாரமாக இருக்குது அது நல்லா அல்லது அது தேவையில்லை அசிங்கமாக இருக்கே அப்படின்னு தோணுது என்ன உங்களுக்கு வழிபாடு செய்ய தெரியல சட்டை கொண்டே மாட்ட தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல சட்டையை மாட்டுனாலும் கூட அவங்களுக்கு சட்டை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த 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 ஆணி அந்த இடத்துக்கு எடுத்துருச்சுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போ சரியான வழிபாடு முறை அறிந்து அந்த சிலையையும் அந்த கோயிலையும் சரியாக பயன்படுத்த தெரிந்து உணர்பவர்களுக்கு அந்த ஒரு பயன் அப்படிங்கிறது கிடைக்கிது அது இல்லாமல் அதை சும்மா கையில் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னா அதனால் ஒரு பயனும் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் வெறுமனே சும்மா போய் இப்படி இப்படி இப்படின்ட்டு வெறுமனே இருக்கிறாங்க பாருங்கள் இவர்கள் ஒரு காலத்தில் அது மேலே வெறுப்பு கொண்டுருவோங்க இவர்களை ஒரு காலத்தில் அது மேலே அதனால் ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி இவங்க இவ இவங்க நாத்திகவாதி கிடையாது இவன் அதை விட மோசம் இவ இவங்கனால ஒரு சமுதாயமே அழிஞ்சு போயிடும் காரணம் என்னன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவன் பண்ண வேலையை எல்லாமே தப்பு இருக்கக்கூடிய பொருளை இவனே சரியாக பயன்படுத்தலை அதனால் இவனுக்கு எந்த பயனும் வரல அதனால் இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால் எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு போய் அதை நாலு பேத்துக்கு உபதேசம் பண்ணுறான் அப்போ ஏதும் தெரியாதவன் இவனை கேட்டு இவன் சொல்கிறதான் நல்ல சரின்னு நம்பிட்டு அவனும் போயிடும் ஒரு சமுதாயமே சீர்கிட்டு போயிடும் இவன் அறகுறையுன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான் இவன் மண்ணு தப்புன்னு ஒரு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான் உண்மையான நாத்தியவாதி அட்லீஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் எல்லை காணாத வரைக்கும் அவன் வந்து நாத்தியவாதின்னு தன்னை சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான் எல்லை கண்டுட்டானா நாத்தியவாதி கரெக்டான வழி புடிச்சிட்டு அவன் ஆன்மீகம் இதுதான் யா எல்லாம் இருக்குயா உண்மைதான் இதெல்லாம் கரெக்ட்டு தான் ஏன்ட்டு போயிடுவான் இந்த ரெண்டு வகையிலையுமே போகாமல் இந்த அறகுறையாக சுற்றி வருங்க இதுதான் வந்து இந்த சமுதாயத்தை முழுக்க கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி நாசம் பண்ணுறதுக்கு இது இப்போ ரீசெண்ட்டாக நிறைய இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இன்றைக்கி எல்லாம் உண்டு அதிகமாகிட்டே இருக்குது கவுண்ட்டு விச் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து இதுவெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவதற்காக தான் நான் இந்த ஒரு பதிவியே பேசினேன் ஸோ அதனால் சிலை வழிபாடும் இறை வழிபாடும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை இந்த வகையில்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவியே பேசினேன் அப்படின்ட்டு இந்த தலைப்பை வந்து முடிச்சுக்கிறாரு ஓஷோ யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ புடிச்சு வந்திருக்கு கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த பதிவு என்ன தெரியுங்களா சோதிடத்து மேலே கை வைக்கிறார் ஸோ சோதிடம் உண்மையா சோதிடம் அறிவியல் ரீதியானதா சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியமானதா அதை எந்த மாதிரி பயன்படுத்த வேண்டும் அதெல்லாம் பயன்படுத்தின மக்களுக்கும் மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஓஷோ பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அதை அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி உண்டான வீடியோ தான் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களை திறந்துடப்பண்ணே நன்றி வணக்கம்